ரூபாய் நோட்டு செல்லாத விவரத்தை முன்கூட்டியே மோடி தமது நெருக்கமானவர்களுக்கு கசிவிட்டதாகவும், அமித்ஷாவின் அலுவலகம் 37% கமிஷனுக்கு கருப்பு பணத்தை மாற்றிக் கொடுக்கும் வீடியோ ஆதாரங்கள் இருப்பதாகவும் பாஜக முன்னாள் எம்எல்ஏ யாதினோஸ் அதிரடி குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்காரு. குஜராத் முதல்வராக மோடி இருந்தபோது அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவர் யாதினோஸ். இப்ப இவரு ஆம் ஆத்மா கட்சியில இருக்காரு. பிரதமர் மோடிக்கு யாதினோஸ் ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நவம்பர் 8 2016 அன்னைக்கு ₹500 1000 நோட்டுகள் செல்லாது அப்படிங்கிற உங்களோட அறிவிப்பு கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த மகிழ்ச்சியான தருணம் சிறிது நேரத்திலே முடிஞ்சது. முன்னர் நான் உங்ககிட்ட பணியாற்றிருக்கேன், அதை வச்சு நான் யோசித்த போது 50% கருப்பு பணத்தை கட்டுப்படுத்தும் நெருக்கமான தொழில் அதிபர்களுக்கு இது முன்னதா தெரிவிக்கப்பட்டிருக்கும்னு நினைச்சேன். இது குறித்து நடத்திய விசாரணையில இந்த அறிவிப்பின் பின்னால் மக்களை முட்டாளாக்கும் நோக்கம் உள்ளதை அறிந்து அதிர்ந்த. நவம்பர் 8 முதல் இப்ப வரையும் அமித்ஷாவும் அவரது சகாக்களும் கருப்பு பணத்தை கமிஷனுக்கு வெள்ளையாக்கும் பணியில மும்முரமா இருக்காங்க. இதுக்கான வலுவான வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, தேவைப்பட்டா வெளியிடவும் தயாரா இருக்க. அதாவது ₹1 crore கருப்பு பணத்துக்கு 37% கமிஷன் பெறுது அமித்ஷா அலுவலகம். நாள்தோறும் இரவு பகலுமா அமித்ஷா அலுவலகம் வீடுகள்ல நீண்ட வரிசையில கருப்பு பண பதுக்கல்காரர்கள் நிக்கிறாங்க. எங்கிட்டுள்ள வீடியோ பதிவை பத்திரிகையாளர்களிடம் முதல்ல காண்பிக்கிறேன், பின்னர் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதன் உண்மை தன்மையை நீங்க சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு யாதின் ஓஸ் கூறியிருக்காரு.